வணக்கம். புதுச்சேரியில் ஜான்குமார் எம்எல்ஏவிற்கு அமைச்சர் பதவி வழங்க கோரி அவரது ஆதரவாளர்கள் 75க்கும் மேற்பட்டோர் கருப்பு சட்டை அணிந்து பாஜக கட்சி கொடியுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்தது. கடந்த மே மாதம் 7ஆம் தேதி முதலமைச்சராக ரங்கசாமி பதவியேற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து கடந்த 26ஆம் தேதி தற்காலிக சபாநாயகராக லட்சுமி நாராயணன் பதவியேற்று அன்றைய தினமே சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிலையில் சபாநாயகர் மற்றும் அமைச்சர் பதவி பங்கீட்டில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே கடும் போட்டி இருந்து வந்தது. இதனையடுத்து பாஜக மேலிட தலைமை முதலமைச்சர் ரங்கசாமியோடு பேசி பாஜகவிற்கு சபாநாயகர் மற்றும் 2 அமைச்சர்கள் கொடுக்க ஒப்பந்தம் ஏற்பட்டது. இதனையடுத்து சபாநாயகராக பாஜகவை சேர்ந்த செல்வம் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டு சபாநாயகராக பதவியேற்றுக் கொண்டார். இந்நிலையில் பாஜகவில் நமச்சிவாயம் மற்றும் ஜான்குமார் ஆகியோர் அமைச்சர்களாக முடிவு செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஜான்குமாருக்கு பதிலாக உசிறு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் அமைச்சர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவியது. இதனையடுத்து நெல்லித்தோப்பு மற்றும் காமராஜர் நகர் தொகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் ஜான்குமார் எம்எல்ஏவிற்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது அங்கிருந்த பேனர் கிழித்து எரியப்பட்டு கட்டிடத்தின் மீது கற்கள் வீசப்பட்டது. இதனையடுத்து அங்கு வந்த போலீசார் மற்றும் பாஜக நிர்வாகிகள் அவர்களை சமாதானப்படுத்தி கலைந்து செய்தனர். இந்நிலையில் கடந்த 2 தினங்களாக இது தொடர்பாக எந்த செய்திகளும் வெளிவராத நிலையில் இன்று திடீரென ஜான்குமார் ஆதரவாளர்கள் 75க்கும் மேற்பட்டோர் பாலாஜி திரையரங்கு முன்பு கருப்பு சட்டை அணிந்து பாஜக கொடியோடு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய பாஜக தலைமை சிறுபான்மையரான ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களையும் அவர்கள் எழுப்பினர். பாஜக தலைமை அறிவித்தபடி ஜான்குமார் எம்எல்ஏவிற்கு பதவி வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். புதுச்சேரியில் அமைச்சர் பட்டியலை இன்று துணைநிலை ஆளுநரை சந்தித்து முதலமைச்சர் ரங்கசாமி வழங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் ஜான்குமார் ஆதரவாளர்கள் அமைச்சர் பதவி கேட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள சம்பவம் பொதுவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மந்திரி பதவி தரேன்னு சொன்னாங்க ஆரம்பத்துல இருந்தே. இப்ப வந்து திடீர்னு மாட்டி விட்டாங்க. அது எதனாலன்றது எங்களுக்கு தெரியல. யாரோ நடுவுல சேர்ந்து வந்து குழப்பத்தை உண்டாக்குறாங்க. எங்க அண்ணன் வந்து சிறுபான்மை கட்சி கிறிஸ்டின்ன்றதால வந்து அவருக்கு பதவி தரமாட்டாங்களான்னு தெரியல. எதுக்காக புதுச்சேரி மக்களை ஏமாத்தணும்? எங்க அண்ணன் பதவி எங்க அண்ணன் மந்திரி பதவி கொடுத்தா பாண்டிச்சேரி கண்டிப்பாக பிஜேபி ஆட்சி அமைச்சு நல்ல ஒரு வளரும். அதனால எங்க அண்ணனுக்கு கண்டிப்பா மந்திரி பதவி தர வரை நாங்க போயவே மாட்டோம். போராடுவோம். அது இல்லாம கருப்பு துணி அணிஞ்சு அனைத்தும் ஏரியாவில நாங்க போராட தயாரா இருக்கோம். அது மட்டும் இல்லாம தீக்குளிக்கும் நாங்க தயாரா இருக்கோம். எங்க தொகுதி மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்றதாலதான் நாங்க வந்து பண்ணோம். எங்க அண்ணன் வந்து எல்லாருக்கும் நல்லதான் செய்யறாரு. உலக யோகா தினம் புதுச்சேரி திருக்குனூர் கிராமத்தில் பாஜக சார்பில் கொண்டாடப்பட்டது. பாஜக சட்டமன்ற கட்சித் தலைவர் நமச்சிவாயம் இதில் கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்தார். ஆண்டுதோறும் ஜூன் 21ஆம் தேதி அகில உலக யோகா விழா நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி திருக்குனூர் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் பாஜக சார்பில் அகில உலக யோகா விழா நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக சட்டமன்ற கட்சித் தலைவருமான நமச்சிவாயம் மற்றும் பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்தனர்.
இந்த யோகா நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள் முருகன், பாஜக பிரமுகர்கள் துறை, வீர ராகவன், கண்ணன், தமிழ்மணி, கலிய பெருமாள், செல்வகுமார் மற்றும் பள்ளி நிறுவனர் உட்பட பாஜக கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காலுக்கு நடுவுல கொண்டு வாங்க எந்த அளவுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் தான் வருது அப்படி சொன்னா இந்த அளவுக்கு பிடிச்சா போதும் இந்த இது செய்யும் போது நம்மளுடைய வலது கைய பாலுக்கும் மாத்துக்கும் இடையில கொண்டு வாங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செய்யுங்க என்ன பண்ண போறோம் சொன்னா நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா நாம மூச்சை வெளிய விட போறோம் எக்ஸ்ஹேல் பண்ண போறோம் உலக யோகா தினத்தை முன்னிட்டு சபாநாயகர் செல்வம் தலைமையில் புதுவை பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் யோகா பயிற்சி விழா நடைபெற்றது உலக யோகா தினம் மிக சிறப்பாக புதுச்சேரியில் கடைபிடிக்கப்பட்டது குறிப்பாக புதுவை பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் சமூக இடைவெளியோடு நடந்த யோகா விழாவில் சபாநாயகர் செல்வம் பங்கேற்று துவக்கி வைத்து அவரும் யோகா செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமரின் அழைப்பு ஏற்று உலகம் முழுவதும் யோகா தினம் கொண்டாடப்படுகிறது கொரோனா காலத்தில் நாம் ஆரோக்கியத்துடன் வாழ யோகா அவசியமாகிவிட்டது அமைச்சரவை பட்டியல் துணைநிலை ஆளுநரிடம் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்குவார் என்று சபாநாயகர் செல்வம் நிருபர்களிடம் கூறினார் புதுச்சேரியில் வருகின்ற 25ஆம் தேதி அல்லது 26ஆம் தேதியில் அமைச்சரவை பதவியேற்பு விழா நடைபெறும் என தெரிகிறது புதுச்சேரி மாநில அமைச்சரவை பட்டியல் மாலைக்குள் துணைநிலை ஆளுநரிடம் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்குவார் என்றும் வருகின்ற 25ஆம் தேதி அல்லது 27ஆம் தேதி அமைச்சரவை பதவியேற்பு விழா நடைபெறும் என்றும் அதற்கு பின்பு சட்டப்பேரவை கூடப்பட்டு துணை சபாநாயகர் தேர்தல் நடத்தப்படும் எனவும் சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளதாக பேரவை தகவல்கள் தெரிவிக்கின்றன புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா ராஜ்நிவாசில் மிக எளிமையாக நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சுற்றுலா மேம்பாடு உள்ளிட்ட புதுச்சேரிக்கு தேவையான கடவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக தமிழிசை சவுந்தரராஜன் பதவியேற்று 100 நாட்களில் செய்த பணி விவரிக்கும் வகையில் புத்தகம் எழுதியுள்ளார் இந்த புத்தக வெளியீட்டு விழா கவர்னர் மாளிகையில் நடைபெற்றது இதில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட மூத்த பத்திரிகையாளர்கள் பெற்றுக்கொண்டனர் அந்த புத்தகம் தமிழர்களின் பாரம்பரியப்படி வாழை இலையில் சுற்றி வெளியிடப்பட்டது பின்னர் 100 நாள் சாதனை குறித்த குறும்படம் திரையிடப்பட்டது அப்பொழுது துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியதாவது புதிய முதலமைச்சர் பதவி ஏற்பதற்கு முந்தைய 100 நாட்கள் வரை எனது பணி குறித்த ரிப்போர்ட் கார்டில் மக்கள் எனக்கு கொடுத்த பணி எப்படி நான் செய்தேன் என்பதை இதில் குறிப்பிட்டுள்ளேன் வாட் வரியை குறைத்துள்ளோம் பெட்ரோல் டீசல் வரியை குறைத்துள்ளோம் பொதுமக்கள் வைக்கும் கோரிக்கைகளை நேரில் சென்று பார்வையிட்டு தீர்த்து வைத்துள்ளேன் புதுச்சேரி மக்களின் வருமானத்தை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி கனவு திட்டத்தை நான் தயாரித்துள்ளேன் அதனை முதல்வரிடம் கூறியுள்ளேன் அதனை பிரதமரை சந்திக்கும் போதும் கொடுப்பேன் சுற்றுலாவை மிக அபரிதமாக மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுக்க உள்ளேன் புதுவையில் பல துறைகளை கொண்டு வந்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்த முடியும் ஸ்பின்னிங் மில் மூடப்பட்டுள்ளது அதை திறந்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளேன் இது போன்ற பல்வேறு கனவு திட்டங்கள் உள்ளது இவ்வாறு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இந்நிகழ்ச்சியின் போது பேசினார் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 233 நபர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில தினங்களாகவே கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் குறைந்த வண்ணம் உள்ளது இந்நிலையில் 3வது நாளாக கொரோனா பாதிப்பு 300க்கும் கீழ் குறைந்துள்ளது அதன்படி கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 186 நபர்களுக்கும் காரைக்காலில் 30 நபர்களுக்கும் ஏனாமில் 4 நபர்களுக்கும் மாஹேவில் 13 நபர்களுக்கும் என மொத்தம்
குறிப்பாக புதுவை மாநிலத்தில் 1,96,000 நபர்கள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 964 நபர்கள் குணமடைந்துள்ள நிலையில் 115,080 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி பாஜக சார்பில் ராஜ்பவன் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தலைமையில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. உடலிற்கும் உள்ளத்திற்கும் ஆரோக்கியம் சேர்க்கும் அரிய கலை யோகா. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் தோன்றிய இந்த கலை இப்பொழுது உலகமெங்கும் பரவியிருக்கிறது. உடல், உள்ளம், உணர்ச்சிகள், ஆன்மா ஆகியவற்றை ஒன்றிணைக்கும் இந்த கலையை உலகமெங்கும் பரப்பும் நோக்கத்தில் பிரதமர் மோடி ஐநா பொதுச்சபையில் 2014 செப்டம்பர் 27 பேசினார். அதைத் தொடர்ந்து உலக நாடுகளின் ஒருமித்த ஆதரவோடு ஆண்டுதோறும் ஜூன் 21 சர்வதேச யோகா தினத்தை கொண்டாட முடிவெடுக்கப்பட்டது. முதல் சர்வதேச யோகா தினம் 2015 ஜூன் 21 கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் 7வது சர்வதேச யோகா தினம் உலகமெங்கும் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் பொது இடங்களில் பிரபலங்கள் உள்ளிட்ட பல தரப்பினரும் யோகா பயிற்சியில் ஈடுபடுவது வழக்கமாகியுள்ளது. இப்போது கொரோனாவின் 2வது அலையை முடிவிற்கு கொண்டு வரும் பெரும் போராட்டத்தில் நாடு ஈடுபட்டுள்ளதாலும் கொரோனா கட்டுப்பாடு விதிமுறைகள் அமலில் இருப்பதாலும் 7வது சர்வதேச யோகா தினம் எளிமையாக கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி பாஜக சார்பில் ராஜ்பவன் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தலைமையில் செஞ்சி சாலை பாரதிதாசன் திடலில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக பாஜக நகர மாவட்ட தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான அசோக் பாபு மற்றும் ஓபிசி மாநில தலைவர் சிவகுமார், ஓபிசி மாநில துணைத் தலைவர் செல்வராஜ், ஓபிசி மாநில செயற்குழு உறுப்பினர் பாண்டியன் மற்றும் நகர மாவட்ட முன்னாள் தலைவர் மூர்த்தி, நகர மாவட்ட பொதுச் செயலாளர் விமலா ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இதில் வீரமங்கை வேலுநாச்சியார் அறக்கட்டளை தலைவர் கலியவரதன், ராஜ்பவன் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ராஜ்பவன் தொகுதி தலைவர் நாகராஜன் மற்றும் ராஜ்பவன் தொகுதி நிர்வாகிகள் சீனிவாச பெருமாள், மாலதி, நாராயணன், முத்துக்குமார் ஆகியோர் செய்திருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் 200 மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தியானம், சூரிய நமஸ்காரம், தட ஆசனம், பத்மாசனம் உள்ளிட்ட பல ஆசனங்களை செய்து அசத்தினர். One, two, three, four, five. Next one, Padastasanam. Raise your hands. Back stitch. Forward bending. Touch your toes. One. Relax. Next one, Artha Chakrasana. Stand the level. Touch your hips. Back six. One. Two. சிறுபான்மை மக்களுக்கு சரியான பிரதிநிதித்துவத்தை பாஜக வழங்கும் என பாஜக சிறுபான்மை தேசிய செயலாளர் சையத் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பாஜக சிறுபான்மை தேசிய செயலாளர் சையத் இப்ராஹிம், புதுச்சேரி சிறுபான்மையினர் தலைவர் விக்டர் விஜயராஜ் ஆகியோர் புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர்கள் கூறுகையில், பாஜக தேசிய செயலராக சிறுபான்மை அணிக்கு மத்திய தலைமை என்னை தேர்வு செய்துள்ளது. இதனை ஒட்டி தென்னிந்திய மாநிலங்களில் சிறுபான்மை மக்களுக்கு மத்தியில் பாஜக கொள்கைகளையும் விளக்க சுற்றுப்பயணம் செய்து வருகிறேன். அதன் அடிப்படையில் புதுவை வந்த சிறுபான்மை நிர்வாகிகளுடன் கலந்துரையாடினேன். சிறுபான்மை மக்களுக்கு மத்திய அரசு கொடுக்கும் நலத்திட்டங்களை கொண்டு சேர்க்க பல வியூகங்களை வகுத்துள்ளோம். மேலும் மரியாதை நிமித்தமாக ஆளுநர் தமிழிசை சபாநாயகரை சந்தித்து வாழ்த்து பெற்றேன்.
பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் சிறுபான்மையின மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து வருகிறது. என்ஆர்சி, சிஏஏ, முத்தலாக் போன்ற சட்டங்களின் முக்கியத்துவத்தையும் அதனால் ஏற்படக்கூடிய பலன்களையும் மக்கள் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டனர் எனவும் கடந்த 5 ஆண்டுகளாக காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி புதுவை மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் எந்த நலனும் செய்யவில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்பது ஏதோ இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி என்றும் அது மட்டுமல்லாமல் கிறித்துவர்களுக்கு எதிரான கட்சி என்றும் தொடர்ந்து காங்கிரஸ் சொல்லி வருகிறது. ஆனால் கடந்த ஆட்சியில் கிறித்துவ பள்ளிக்கூடங்களுக்கு எஜுகேஷனல் எய்டு ஃபண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த மத்திய அரசு தரக்கூடிய நிதி உதவியும் மாநில அரசாக முறைப்படி தரக்கூடிய எந்த நிதியும் கடந்த 5 ஆண்டுகளாக கிறித்துவ பள்ளிக்கூடங்களுக்கு வந்து சேரவில்லை. அப்போ இவை அனைத்துமே முழுக்க முழுக்க சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அரசாக காங்கிரஸ் அரசு கடந்த 5 ஆண்டுகாலம் ஆட்சி செய்துவிட்டு இன்றைக்கு ஏதோ பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் கிறித்துவர்களுக்கு எதிரானவர்கள் என்ற பிம்பத்தை காட்டுவது என்பது இதைவிட ஒரு அபாயகரமான சூழல் இல்லை. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த காலங்களில் பாஜகவையும் ஆர்எஸ்எஸையும் கடுமையாக எதிர்த்த திமுகவே இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பு என்பது இது ஒரு மக்கள் இயக்கம், மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அமைப்பு என்று வரைமுறைப்படுத்தி இன்றைக்கு அதனுடைய அமைச்சர்களை பேச துவங்கி இருக்கிறார்கள். அதை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் நிச்சயமாக சிறுபான்மை மக்களுக்கு நிர்வாகிகளுக்கு உரிய பதவிகளுக்கான அந்த தேர்வில் அவர்களும் இருப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பாஜகவை பொறுத்தவரை இவர் சிறுபான்மை மதத்தில் உள்ளவர், இவர் பெரும்பான்மை மதத்தில் உள்ளவர்னு பார்க்க மாட்டாங்க. கட்சியில் யார் சிறப்பாக செயல்படுகிறார், அவரிடத்தில் தேச நலன் இருக்கிறதா, அவர் மக்களிடத்தில் தொண்டாற்றக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதா என்பதைத்தான் பார்ப்பார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் அதைத்தான் காலையில் கலந்து பேசியிருக்கிறோம். வரக்கூடிய 6 மாதம் முழுக்க முழுக்க மக்களுக்கு கருத்தியல் ரீதியாக செய்திகளை கொண்டு செல்வது, குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு மத்திய அரசினுடைய மக்கள் நல திட்டங்களை கொண்டு செல்வது, புதுச்சேரி மாநிலத்தில் சிறுபான்மை அணி என்று சொல்லக்கூடிய இந்த அணி எப்படி பேரன்பாடு இருக்கிறதோ அதற்கு ஈக்குவலாக பணி செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு போட்டியாக நினைத்து மக்கள் சேவை செய்யக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் கையாளுவோம். அப்படி கையாளக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக மத்திய தலைமை, இங்கே இருக்கக்கூடிய மாநில தலைமை, சிறுபான்மையில் உள்ள நிர்வாகிகளுக்கும் முறையான அந்த தேர்தலில் நிற்கக்கூடிய பொறுப்புகளை வழங்குவார்கள். கடந்த 5 நாட்களில் தடுப்பூசி திருவிழாவில் 77,000 மேற்பட்டோர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதாக புதுவை மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுபற்றி புதுச்சேரி அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரி 100% கொரோனா தடுப்பூசி செலுத்திய மாநிலமாக மாற்றவும், கொரோனா 3ஆம் அலையை தடுப்பதற்காகவும் பல்வேறு நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை எடுத்து வருகின்றது. புதுச்சேரியில் கொரோனா நோய் தொற்றை முற்றிலுமாக கட்டுப்படுத்த அனைவருக்கும் இலவசமாக தடுப்பூசி செலுத்துவதே சிறந்த தேர்வாகும். அதன் பொருட்டு தடுப்பூசி திருவிழாவை சுகாதாரத்துறை மற்ற துறைகளுடன் இணைந்து June 16 to 21 வரை ஏற்பாடு செய்து அவ்வண்ணமே சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இத்தடுப்பூசி திருவிழாவில் 20/6/2021 5ஆம் நாளன்று 8,373 நபர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டது. இந்த தடுப்பூசி திருவிழாவில் கடந்த 5 நாட்களில் 77,353 பயனாளிகள் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். இவ்வாறு புதுச்சேரி அரசு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து பேசினார். புதுவை மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் முதன் முதலாக தமிழகம் சென்றார். குறிப்பாக சென்னை சென்றார். அப்பொழுது அவர் ஆழ்வார்பேட்டையில் உள்ள தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து பேசினார். அப்போது அவர் தமிழக முதல்வருக்கு தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமிழக முதல்வரிடம் கோதாவரி நதிநீர் திட்டம் மற்றும் புதுச்சேரி விமான நிலையம் விரிவாக்கம் குறித்து பேசினேன். புதுவை விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டால் மாநில சுற்றுலா வளர்ச்சி காண்பதுடன் தமிழகத்திற்கும் மிக பயனுள்ளதாக இருக்கும் என்றும் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை நிருபர்களிடம் தெரிவித்தார். பொதுமக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள பரிசு திட்டங்கள் அறிவித்திருப்பது நல்ல பலனை தந்து வருவதாக புதுச்சேரி சுகாதாரத்துறை செயலர் அருண் தெரிவித்துள்ளார். இதுபற்றி புதுச்சேரி அரசின் சுகாதாரத்துறை செயலர் டாக்டர் அருண் வெளியிட்டுள்ள அறிக்கையில்
புதுச்சேரியில் 100% கொரோனா தடுப்பூசி செலுத்தி கொரோனா இல்லாத மாநிலமாக மாற்ற பல்வேறு நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை எடுத்து வருகின்றது. புதுச்சேரியில் கொரோனா நோய் தொற்றை முற்றிலுமாக கட்டுப்படுத்த அனைவருக்கும் இலவசமாக தடுப்பூசி செலுத்தி மக்களை இறப்பிலிருந்து காப்பதே சிறந்த தீர்வாகும். அதன் பொருட்டு தடுப்பூசி திருவிழாவை சுகாதாரத்துறை மற்ற துறைகளுடன் இணைந்து June 16 to 19 வரை ஏற்பாடு செய்து அதை மேலும் 2 நாட்கள் நீடித்து சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இத்திருவிழாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மையங்கள் மட்டுமல்லாமல் நடமாடும் தடுப்பூசி குழுக்கள் அமைக்கப்பட்டு 18 வயதிற்கும் மேற்பட்ட அனைவருக்கும் இலவசமாக தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. தடுப்பூசிக்கு தயக்கம் காட்டும் மக்களிடம் மருத்துவ குழுவினர் அவர்கள் வீட்டுக்கே சென்றும் ஆங்காங்கே குழுக்களாக அமைத்தும் சமூக இடைவெளியுடன் கூடி சிறு சிறு கூட்டங்களில் மக்களின் ஐயங்களையும் தேவையற்ற பயத்தையும் போக்கி வருகின்றனர். மேலும் அவர்கள் மருத்துவ ஆலோசனைகளை வழங்கியும் சுகாதாரத்துறை மற்றும் அனைத்து துறைகளுடன் இணைந்தும் மக்கள் மத்தியில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள ஊக்குவித்து வருகின்றனர். இதன் மூலம் பொதுமக்களிடையே அதிக விழிப்புணர்வு ஏற்பட்டு ஆர்வமுடன் வந்து தடுப்பூசி செலுத்திக் கொள்கின்றனர். இந்த தடுப்பூசி திருவிழாவில் புதுச்சேரியின் அனைத்து துறைகளும் சுகாதாரத்துறையுடன் இணைந்து செயல்பட்டதன் பலனாக சென்ற 4 நாட்களில் 68,980 பேர் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டு உள்ளனர். நடமாடும் தடுப்பூசி செலுத்தும் குழுவினர் செய்யும் சேவை தடுப்பூசி மையத்துக்கு வர இயலாத மக்களுக்கு மிகுந்த உதவியாக அமைந்துள்ளது. புதுச்சேரியில் ஒவ்வொரு கிராமங்களும் 100% தடுப்பூசி போட்ட கிராமம் என்ற இலக்கை அடைய பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் அரசு அறிவித்திருக்கும் பரிசு திட்டங்களும் தனியார் நிறுவனங்கள் அறிவித்திருக்கும் சலுகைகளும் மக்களிடையே அதிக உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளன. இவ்வாறு புதுச்சேரி மாநில சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் அருண் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் 100 நாட்கள் பணியாற்றியது குறித்த நூல் வெளியீடு நிகழ்ச்சி ராஜ்நிவாஸ் வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் துணைநிலை ஆளுநரின் 100 நாள் பணி பற்றிய புத்தகம் வெளியீடு நிகழ்ச்சி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. புதுவை மாநில ராஜ்நிவாஸ் வளாகத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனின் செயலர் அபிஜித் விஜய் சௌத்ரி முன்னிலை வகித்தார். குறிப்பாக இந்நிகழ்வில் மூத்த பத்திரிகையாளர்கள் ஒளிப்பதிவாளர்கள் அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்று சிறப்பித்தனர். தடுப்பூசி செலுத்திக் கொண்டால் கூட கட்டாயம் அனைவரும் கை சுத்தமாக வைத்திருத்தல், சமூக இடைவெளியை கடைபிடித்தல், முகக்கவசம் அணிதல் போன்றவற்றை கடைபிடிக்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுபற்றி புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலகிலேயே மிகப்பெரிய இலவச கொரோனா தடுப்பூசி திட்டம் அனைவருக்கும் இலவச தடுப்பூசி என்ற பெயரில் மத்திய அரசு இலவசமாக மாநிலங்களுக்கு கொரோனா தடுப்பூசி வழங்கி வருகிறது. இத்திட்டத்தின் இலக்கு இந்தியா கொரோனாவை விரைவில் வெல்லும் என்பதே ஆகும். குறிப்பாக இதுவரை 45 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு இலவச கொரோனா தடுப்பூசியை மத்திய அரசு வழங்கியது. ஆனால் இப்பொழுது இத்திட்டத்தின் கீழ் 18 வயது மேற்பட்டவர்களுக்கும் இலவச கொரோனா தடுப்பூசியை மத்திய அரசு வழங்க தொடங்கியுள்ளது. அரசினால் இயக்கப்படும் தடுப்பூசி மையங்கள் அனைத்திலும் கொரோனா தடுப்பூசி இலவசமாக கிடைக்கும். மத்திய அரசு அனைத்து மாநில அரசுகளுக்கும் இலவசமாக கொரோனா தடுப்பூசிகளை வழங்கி வருகிறது. இதுவரை மத்திய அரசு 30 கோடி தடுப்பூசி டோஸ்களை வழங்கியுள்ளது. இந்நாள் வரை இந்தியாவில் 3 வகையான கொரோனா தடுப்பூசிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. மேலும் பல புதிய தடுப்பூசிகளும் அங்கீகரிக்கப்பட உள்ளன. எனவே அனைவரும் கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொள்வோம். நோய் தொற்றிலிருந்து பாதுகாப்பாக இருப்போம். அனைத்து தடுப்பூசிகளும் பாதுகாப்பானதே. மக்கள் தேவையற்ற வதந்திகளை நம்ப வேண்டாம். மேலும் தடுப்பூசி மையங்கள் தடுப்பூசி பற்றிய விவரங்களுக்கு www.covin.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து தெரிந்து கொள்ளலாம். தடுப்பூசி போட்ட பிறகும் கொரோனா தொற்று நோய்க்கான பாதுகாப்பு வழிமுறைகளான கை சுத்தம், முகக்கவசம் மற்றும் சமூக இடைவெளியை கடைபிடித்தல் ஆகியவைகளை அவசியம் பின்பற்ற வேண்டும் எனவும் பரிந்துரைக்கப்படுகிறது. அனைவரும் ஒன்றிணைந்து கொரோனாவை வெல்வோம். நாம் ஒவ்வொருவரும் நமது தடுப்பூசி முறை வரும்பொழுது தவறாமல் தடுப்பூசி செலுத்திக் கொள்வோம் என்று மத்திய அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. இவ்வாறு புதுச்சேரி சுகாதாரத்துறை தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.